வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. ஒரு சிமெண்ட் தொழிற்சாலையானது 36 இயந்திரங்கள் உதவியுடன் 12 நாட்களில் 7000 சிமெண்ட் பைகள் தயாரிக்கிறது. 24 இயந்திரங்களை பயன்படுத்தி 18 நாளில் எத்தனை சிமெண்ட் பைகள் தயாரிக்கலாம் அப்படின்னு 8th நியூ புக்கில் கேட்டிருக்காங்க. ஒன்றில் அங்கே பாருங்கள், கீழேருந்து போங்க. இந்த 18, 24, 7000 அப்படியே பெருக்குங்க. அப்போ 18 ஓகே, அப்புறம் 24 ஓகே, அந்த 7000 அப்படியே மனசுலே பெருக்குங்க. ஓல்டு பெருவேணா அப்படியே வச்சுங்க. அதுக்கடுத்து 36 இந்த 12 அப்படியே கீழே வகுத்துங்க. அப்போ 36 × 12 முடிஞ்சு போச்சு. அடிச்சு கொடுத்தா ஆன்சரு. இதில் பாருங்கள், ஓர் 12, 12, 12, 24 இந்த ரெண்டு கேன்சல் பண்ணால் இந்த 36 பாதி 18, அதுக்கப்புறம் இந்த 18 × 18 கேன்சலா, மீதி இருக்குது 7000. அடே, அதே பை தான் பார்த்தா இருக்குது. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. இதே மாதிரி July 24 நடக்கக்கூடிய Group 4 & VAO எக்ஸாமில் மின்னல் வேகத்தில் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சோண்டு கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஏன்னா தினம் தினம் 10 Group 4 Maths எப்பவுமே நாங்கள் தான் கெத்து. இந்த சீரியஸில் 600 கணக்குகள் எந்தவித ஃபார்முலாவும் பயன்படுத்தாமல் மின்னல் வேகத்தில் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க், காலம் மற்றும் வேலையில் 8th புக்கில் நேர்மாறல் எதிர்மாறல் அல்லது நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் எது ஒன்றாலும் சொல்லலாம், அந்த டைப்பில் தான் பார்க்க போகிறோம். இது அடிக்கடி TNPSC-ல கேட்டிருக்காங்க. புதிய புத்தகம் ப்ளஸ் பழைய கொஸ்டின் பேப்பர் தான் எடுத்து வந்திருக்கேன். இதற்கான ஆன்லைன் டெஸ்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்னே கொடுத்துருப்பேன், மறக்காமல் டெஸ்ட்டு எழுதி பாருங்கள். மொத்தம் 12 கேள்விகள், முத்தான 12 கேள்வி. கன்ஃபார்மாக ஒரு க்வெஸ்சன் உறுதினே சொல்லலாம், அவ்வளோக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட். சரி, ஃபஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தலாம். ஃபஸ்ட் க்வெஸ்சன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்போ இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நேற்றே வந்து 7th புக்கில் வந்து நேர்மாறல் எதிர்மாறல் பார்த்துருந்தோம். அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், மறுபடியும் ஒரு முறை ரீகால் பண்ணிடுறேன். ஆட்கள், நாட்கள், நேரம் மேலே தான் இருக்கும், சரிங்களா? வேலை மட்டும்தான் கீழே இருக்கும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. தெளிவாக புரியுதுங்களா? ஆட்கள், நாட்கள், நேரம் மேலே இருக்கும், வேலை மட்டும் கீழே இருக்கும். இந்த 8th புக்கை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக போட்டுடலாம். ஒரு சம் 7th புக்லேருந்து எடுத்துருந்துருக்கேன். 12 மாடுகள் ஒரு வயலை 10 நாட்களில் மேய்கிறது எனில், 20 மாடுகள் அதே வயலை எத்தனை நாட்களில் மேயும் அப்படின்னு 2022 ரெண்டு முறை கேட்டிருக்காங்க. 1st மாதத்துலேயும் 4th மாதத்துலேயும் 7th நியூ புக் பேக்கில் இருக்கும். சரி, இப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், 12 மாடுகள் நல்லா கவனிச்சிங்க, உயிருள்ள பொருட்கள்னாவே அது ஆட்களை தான் குறிக்கும் அப்படின்னு நமக்கு நேற்றே பார்த்தோம். அப்போது 12 மாடுன்றாங்களா, அது உயிருள்ள பொருள், அதை மேலே வச்சுப்போம். 10 நாள், 4 நேரம்னு சொன்னாவே கண்ணை முடின்னு மேலே போட்டுருங்க, அந்த 10 நாளை மேலே போட்டுங்க. ஈக்குவல்ட்டு அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க, 20 மாடுகள் எத்தனை நாளில் மேயும்னு கேட்குறாங்க. அடாடாடா, இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை. அப்போ இந்த 20 எப்படி இருக்குது, பெருக்கல் இருக்குது. அந்த பெருக்கல் இருக்கிற 20 ஈக்குவல்ட்டுக்கு என்னென்ன பக்கம் போனால் வகுத்தலாக மாறிடும், கரெக்டாக? பெருக்கல் இருக்குது ஈக்குவல்ட்டுக்கு என்னென்ன பக்கம் தான் வகுத்தலாக மாறிடும். இந்த 0 இந்த 0 கேன்சல், இந்த 1, 2, 2 இதில் பாதி 6. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 6 தான் ஆப்ஷன் சி தான் சரியான விடை. மின்னல் வேகத்தில் போட்டுலாம் 2 times கேட்டிருக்காங்க, ஞாபகம் வச்சிங்க. அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது 139th கேள்வி பார்த்துருவோம். 7 ஆட்கள் ஒரு வேலையை 52 நாட்களில் செய்து முடிப்பார்கள், அதே வேலையை 13 ஆட்கள் எத்தனை நாட்களில் செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு 2020 கேட்டிருக்காங்க. சரி, இப்போ பாருங்கள், ஆட்கள் டைரெக்டாக கொடுத்துட்டான், நாட்கள் டைரெக்டாக கொடுத்துட்டான், வேலை இல்லை, வேலை கொடுத்துருந்தா மட்டும்தான் வகுக்கணும், வேலை இல்லைன்னா நீங்கள் பாட்டு கடகடன்னு போட்டுக்கலாம். அப்போ பாருங்கள், 7 ஆட்கள் எத்தனை நாளில் செய்கிறாங்க, 52 நாளில் செய்கிறாங்க, சரிங்களா? 52 நாளில் ஒரு வேலையை செய்கிறாங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, 13 ஆட்கள் எத்தனை நாளில் செய்வாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ வேணும். அப்போ இந்த 13 ஈக்குவல்ட்டுக்கு என்னென்ன பக்கம் வந்தால் வகுத்தலாக மாறிடும். ஆடா, என்னப்பா 13 எப்படியா வகுத்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அப்போ எப்படியா இருந்தாலும் நீங்கள் ஆப்ஷனை பாருங்கள், முழு நம்பராக இருக்குது. அப்போ 13 கண்டிப்பாக 7, 52 வகுப்படும். 7 கண்டிப்பாக வகுப்படாது, 52 கண்டிப்பாக வகுப்படும். 13, 13, 26, 26, 26, 52 அட்டே டே, அப்போ எத்தனை வாடி போகுது, 4 வாடி போகுது சாமி, முடிஞ்சு போச்சு, கரெக்டாக 13, 13, 26, 26, 26, 52 அப்போ 4, 7 என்னப்பா அப்படின்னு கேட்டால், 7, 14, 14, 14, 28 ஆப்ஷன் பி தான் சரியான விடை, முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த மாதிரி மனசுலேயே போடணும், சும்மா வாய்ப்பாடு தான் தெரிலண்ணா,
ஆல்டர்னேட்டுக்கு மாறிடுங்க சரிங்களா. சரி அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது வந்து 140th கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 210 ஆண்கள் நாள் ஒன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 18 நாளில் முடிப்பாங்க. அதே வேலையை நாள் ஒன்றுக்கு 14 மணி நேரம் வேலை செய்து 20 நாளில் முடிக்க எத்தனை ஆண்கள் தேவை அப்படின்னு 8th நியூ புக்கில் இருக்குதுப்பா. அதே மாதிரி 2021 குரூப் ஒன்லேயும் 2022 ஒன்றாம் மாதம் நடந்த எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க சரிங்களா. இப்போ இதில் பாருங்கள், 210ன்றது ஆண்கள் சொல்லிட்டாங்க. ஆண்கள்னாவே அது ஆட்கள் தான் ரைட்டா. அப்புறம் 12 மணி நேரம்னு சொல்லிட்டாங்க, 18 நாளுன்னு சொல்லிட்டாங்க. எல்லாமே டைரெக்டாக இருக்குது. அப்போ ஆட்கள் நாட்கள் நேரம் மேலே தான் வைக்கணும். இப்போ இது மூணுமே மேலே வச்சுக்கலாம். இதில் வேலை இருக்குதான்னு பார்த்தினா வேலை கொடுக்கல, வேலை கொடுத்துருந்தா அதை கீழே வைக்கணும் சரிங்களா. அப்போ பாருங்க அப்படியே போகலாமா. 210 ஆண்கள் சரி, எத்தனை நாள்ப்பா, 12 மணி நேரம் வேலை செஞ்சு 18 நாளில் முடிக்கிறாங்க சரிங்களா. ஈக்குவல் டு அடடா இங்கே இடம் பத்தாது பொழுதே, இருங்க நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இங்கே கீழே போடுறேன். சின்ன நம்பராக போட்டால் ஈஸியாக இருக்கும். 210 தானே, எஸ் 210 ஆண்கள் 12 மணி நேரம் வேலை செஞ்சு 18 நாளில் முடிப்பாங்க ஓகேவா ரைட். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதே வேலையை 14 மணி நேரத்தை செஞ்சு 20 நாளில் எத்தனை பேர் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள் நான் கொஸ்டின் படிச்சுக்கிட்டே கேள்வி எழுதிட்டேன். இப்போ எனக்கு இந்த எக்ஸோட வேல்யூ வேணும். எக்ஸோட வேல்யூ வேணுன்னா இந்த 20-ம் 14-ம் பெருக்கல்ல இருக்குது, அதை தூக்கி போய் ஈக்குவல்டுக்கு அண்ணாண்ட கடாசுங்க, நமக்கு அது வேண்டாம். அப்படி பெருக்கல்ல கித்து ஈக்குவல்டு கண்ணாண்ட பக்கம் போனால் வகுத்தலாக மாறிடும். அப்போ அந்த 14 அங்கே 24ங்களா, எஸ் 20 கரெக்டாக 20 ஓகேங்களா ரைட். அவ்வளோதான் இங்கே முடிஞ்சு போச்சு. சுருகுனா ஆன்சர் சுருகலாமா, சுருகலாம்பா. என்ன அந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சலு. அதுக்கப்புறம் 1-7, 7-14, 3-21 சூப்பர்பா. அப்புறம் 2 இருக்குதே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள் இதில் 1-1-1 இதில் 5-6 வந்துடும் சரி. மறுபடியும் இப்போ 2 இருக்குது, அந்த 2 இப்படி அடித்து கொடுத்துட்றேன், இதில் 5-9 வரும். அடாடாடா என்னப்பா இது, இதை 3-6-9 பெருக்கணுமே. சரி பெருக்குவோம். 6-3-18 இதை இப்படி கீழே எழுதிக்கிறோம்பா. 18-9 அஜிஜோ, 9-ஆ வாய்ப்பாடம் தெரியாது, 18-ஆ வாய்ப்பாடம் தெரியாது. இது பாருங்க, இது மாதிரி வந்துச்சுன்னா இந்த 9 எதனா ஒன்று எடுத்துங்க, நியரஸ்டாக இருக்குது 9, இதை 10-ஆ போட்டுங்க. ஒன்று இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். அப்போ 18-ஓட 10 பேருக்குன்னா 180. ஆமாம் கரெக்டு. இப்போ 1 அதிகமாக்கணும்ல, எதை இந்த 18 1 அதிகமானல, அந்த ஒரு 18 கழிச்சுங்க புரியுதுங்களா. அப்படி கழிச்சா 10-ல் 8 போனால் 2, இங்கே 1 போயிடுச்சு கடை வாங்கி கொடுத்துனேன். 7-ல் 1 போனால் 6, இங்கே 1 இருக்குது. 162 ஆன்சர் செக் பண்ணலாமா. அடா அடா பாருங்க, நமக்கு பெருகல் வாய்ப்பாடு வகுத்தெல்லாம் தேவையில்லை, ஈஸியாக போட்டு போயிடலாம் சாமி சரிங்களா. ஆத்துக்கா அள்ளி பார்க்கலாமா. அடுத்தது 141 கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டால், 15 ஆண்கள் ஒரு வேலையை முடிக்க 40 நாள் எடுத்துக்கொள்வார்கள் எனில் அவர்களுடன் மேலும் 15 ஆண்கள் சேர்ந்தால் அதே வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு 2022 மூணாம் மாதம் நடந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இது ஒரு சொதுப்படும். என்ன சொதுப்பல் வரும் அப்படின்னு கேட்டால், பார்த்தீங்கன்னா ஆட்கள் டைரெக்டாக கொடுத்துட்டாங்க, நாட்களும் டைரெக்டாக கொடுத்துட்டாங்க ரைட்டு. ஆனால் அடுத்த லைனில் பாருங்களேன், அவர்களுடன் மேலும் 15 பேர். மேலும் 15 பேர்னா ஆல்ரெடி 15 ஆண்கள் வேலை செஞ்சிட்ருக்காங்க. இப்போ ஒரு வேலைங்க, நீங்கள் வந்து பார்த்தோம் ஒரு 15 ஆளை கூட்டினு வந்துடுறீங்க. ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு 5 கொத்தனர் வராங்க, அவங்க 40 நாளில் கட்டி முடிச்சிடுறாங்கன்னு வச்சிங்களேன் சரி. இப்போ இன்னும் குயிக்காக முடியணும் அப்படின்றதுக்காக, ஏப்பா இது இன்னும் கொஞ்சம் குயிக்காக முடியணும், இன்னும் ஒரு 15 பேர் எக்ஸ்ட்ரா கூட்டினு வந்து வேலையை முடிங்க சாமி அப்படின்னு சொல்கிறாங்க ஓனர். நீங்கள் என்ன பண்ணீங்க, இன்னும் ஒரு 15 பேர் கூட்டினு வந்தீங்கன்னா மொத்தம் 30 பேர் ஆகிடும் கரெக்டா. இதாங்க கேள்வி. நம்ம அழகாக வெறும் 15 போட்டிங்கன்னா தப்பாகிடும், இப்போ போன கணக்கு மாதிரி. கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா, மேலும் அவர்களுடன் மேலும் 15 ஆண்கள் சேர்ந்தால் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. இதே மாதிரி இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்காங்க பார்த்துருவோம். அப்போ இது எப்படி எழுதலாம், 15 ஆண்கள் அவங்க ஆட்கள் டைரெக்டாக கொடுத்துட்டாங்க மேலே வச்சிங்க. அதுக்கப்புறம் எத்தனை நாளில் முடிக்கிறாங்க, 40 நாளில் முடிக்கிறாங்க. டேட்டும் மேலே கொடுத்துட்டாங்க டைரெக்டாக மேலே வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஈக்குவல்ட்டு. இப்போ இவங்களோட 15 பேர் எக்ஸ்ட்ரா சேர்ந்துக்கிறாங்க. அப்படி எக்ஸ்ட்ரா சேர்ந்தால் ஆல்ரெடி 15, இப்போ ஒரு 15 பேர் சேர்ந்தால் 30 ஆளிடுமா, எஸ். இது எத்தனை நாளில் முடிப்பாங்க, இதாங்க கேள்வி.
இப்போ புரிஞ்சிருச்சா? இந்த இடம் தான் கேர்ஃபுல். நீங்கள் வெறும் 15 போட்டால் ஆன்சர் 40 வரும். ஆன்சர் இங்கே இருக்குதே பார்த்துங்க. அப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ வேணும். எக்ஸோட வேல்யூ வேணும்னா பெருக்கில் இருக்கிற 30 ஈக்குவல்டுக்கு அன்னாட பக்கம் தூக்கி போய் கடாசுனா வகுத்தலாக மாறிடும். அப்போ அடிச்சு கொடுத்தா ஓர் 15 ஈர் 15 30. இந்த ரெண்டில் இந்த ரெண்டு பாதி ஒன்று, நாலில் பாதி 2, அப்போ 20. அப்போ ஆன்சர் டி தான் சரியான விடி. பாருங்கள், இதில் 40 குத்து வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் 40 போட்டால் கரெக்டு தான். அங்கே வந்து 15 சொல்லியிருந்தால் பரவாயில்ல, மேலும் 15 சொல்கிறாங்க. புரியுதுங்களா? கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ரைட். இதே மாடல் இன்னொன்று கேட்டுக்கிறாங்க, அதையும் பார்க்கலாம். வாங்க அதை பாருங்க. 142 கொஸ்டின் பாருங்கள். இது 7th நியூ புக்கில் இருக்குது, 2021 கேட்டிருக்காங்க. 4 தட்டாட்சியர்கள் ஒரு வேலையை முடிக்க 12 நாட்கள் எடுத்துக்கொள்கின்றனர். மேலும் 2 தட்டாட்சியர்கள் கூடுதலாக சேர்ந்தால், அது பாருங்கள், இந்த மேலும் 2 தட்டாட்சியர்கள் கூடுதலாக சேர்ந்தால், லைனை தெளிவாக புரிஞ்சுங்க சரிங்களா? அப்படி சேர்ந்தால் அதே வேலையை டேஷ் நாளில் செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க சாமி. இப்போ பாருங்க என்ன சொல்கிறாங்க, 4 பேர் வந்து ஒரு வேலையை 12 நாளில் முடிக்கிறாங்கப்பா, இன்னும் 2 பேர் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்க சொல்கிறாங்க. அப்போ 4 பேர் ஆல்ரெடி வேலை செஞ்சிட்ருக்காங்க, கூட 2 பேர் சேர்ந்தால் 6 பேர் ஆகிடும். அப்போ 6 பேர் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கொஸ்டின் கேட்குறாங்க. புரிஞ்சிச்சா? அப்போ 4 தட்டாட்சியர்கள் 12 நாளில் செய்கிறாங்க. சரி, மேலும் 2 பேர் சேர்ந்தால் 6 பேர் எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பாங்க? இப்போ பாருங்கள், இதான் முக்கியம். அப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ வேணும். பெருக்கல் இருக்கிற 6 ஈக்குவல்டு கணக்கு பக்கமான வகுத்தலாக மாறிடும். ஒரு 6 26 12 ஒரு 4 24 ஆன்சர். அடடா, கொஸ்டின் படிக்கிற நேரத்தும் கூட இல்லைங்க ஆன்சர் போட்டேன். டக்கு டக்கு டக்குன்னு போடலாம். ஆசையாகுதுரா சாமியா, என்னவோ கணக்கெல்லாம் இம்மா ஈஸியாகுது, இது தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம், கஷ்டம்னு சொல்லிங்கிறோம். சரி ஓகே, அதது பார்ப்போம். 143 கொஸ்டினுக்கு வந்தாச்சு. 48 ஆண்கள் ஒரு வேலையை நாளொன்றுக்கு 7 மணி நேரம் வேலை செய்து 24 நாளில் முடிப்பாங்க. எனில் 28 ஆண்கள் அதே வேலையை நாளொன்றுக்கு 8 மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை உங்களுக்கு பேசாமல் ஹோம்வொர்க் கொடுத்துடலான்னு நினைக்கிறேன் சரிங்களா? நீங்களே போட்டுங்களேன், நல்லாயிருக்கும் சரிங்களா? ஸோ என்ன சொல்கிறாங்க, ஏன்னா நம்ம இதே மாடல் நத்தியாச்சு, எதுக்கு வேலை வேலைன்னு உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் கொடுத்த மாதிரி இருக்கும். 48 ஆண்கள் டைரெக்டாக கொடுத்துட்டாங்க, 7 மணி நேரம் நேரத்தை தெளிவாக கொடுத்துட்டாங்க. 24 நாளில் முடிப்பாங்களாம். அப்போ நீங்கள் 48 × 7 × 24 வச்சுக்கலாம் சரிங்களா? டிவைடட் பை பாருங்கள், நான் டைரெக்டாக வந்துடுறேன், உங்களுக்கு புரிஞ்சு போயிட்டுனா டைரெக்டாக வந்துடணும் சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னா, முடிப்பார்கள் எனில் 28 ஆண்கள், இங்கே 28 ஆண்கள் சரிங்களா, 28 ஆண்கள் அதே வேலையை நாளொன்றுக்கு 8 மணி நேரம் வேலை செஞ்சால் எத்தனை நாளில் முடிப்பேன்னு கேட்குறாங்க. இங்கே எக்ஸ் வச்சுங்க. அடாடா, போட்டு நீங்கள் திருப்பிலாம் வந்துருவேண்ணா, டைரெக்டாக இப்படி போட்டு அடிச்சு கொடுங்க. ஆன்சர் 36, 42, 56, 28 நீங்கள் கரெக்டாக ஆன்சர் சொல்லிவிடுங்க. கண்டிப்பாக ஆடாடா சொல்லிட்டீங்களா? என்னடா இது, நானே வேகமாக சொல்கிறேன், ஏதோ ஒரு புழுக்கலன்னு பார்த்தா என்னுடைய பிரதர் சிஸ்டர் அதுக்கு மேலே வேகமாக சொல்லிடுறாங்க. சூப்பர்ப்பா, அடுத்த கணக்கு தான் பார்ப்போம், ஏதாவது கஷ்டமாக கொடுங்க சாமி. 2019 குரூப் 4 கேட்டிருக்காங்க, அப்போ கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். வாங்க பார்ப்போம் எவ்வளோ கஷ்டமாக கொடுத்துருக்காங்கன்னு. இது இருங்க, இந்த கொஸ்டின் முடிக்கிறது முன்னாடி இதை முடிச்சுட்டு வரேங்க. அது வந்து சொல்கிறேன், 145 முடிச்சுட்டு அங்கே வந்துடுறேன் சரிங்களா. 6 ஆண்கள் ஒரு வேலையை நாளொன்றுக்கு 10 மணி நேரம் வேலை செய்து 24 நாளில் முடிப்பாங்க. 9 ஆண்கள் நாளொன்றுக்கு 8 மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை நாளில் அவ்வேலையை முடிப்பாங்க? இது 2021 கேட்டிருக்காங்க. அட என்னப்பா, எல்லாமே சிம்பிளாக கேட்டால் என்னத்தை பண்ணுறதே. சரி போடுவோம் வாங்க, 6 ஆண்கள் ஓகே. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 10 மணி நேரம் வேலை செய்கிறாங்க ஓகே, 24 நாளில் முடிக்கிறாங்க சரி. அப்போது இதில் வேலை கிடையாது சரிங்களா? அப்போது ஓல் டிவைட் பை போட்டுக்கிறேன், ஏன்னா வகுத்து ஈஸியாக டைரெக்டாக வகுத்துக்கலாம். அடுத்தது 9 ஆண்கள் நாளொன்றுக்கு எத்தனை நேரம், 8 மணி நேரம் வேலை செய்கிறாங்க, அப்போ எத்தனை நாளில் முடிப்பாங்க? ஆக்சுவலி இங்கே தான் நான் பெருக்கல் போடுவேன், பெருக்கல் போட்டு எனக்கு எக்ஸோட வேல்யூ வேணும்னு ஈக்குவல்டுக்கு நான் பக்கத்துன்னு வருவேன். இப்போ நம்ம டைரெக்டாக கொஞ்சம் ஈஸியாக போட்டல, அதனால் டைரெக்டாக எத்துன்னுட்டேன் சரிங்களா? புரியுதுங்களா? நான் போட்டதே கோயப்பிக்காதீங்க, இங்கே தான் வரணும் சரிங்களா? ரைட். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், எக்ஸோட வேல்யூ தேவைன்றதுக்காக பெருக்கல் இருக்கிற 9 8 ஈக்குவல்டுக்கு நான் பக்கத்துல வந்து பகுத்துட்டேன் சரிங்களா? இதான் ஸ்டெப்ஸு. சரி இப்போ பாருங்கள், 1 3 3 2 3 6 3 9 ஓகே. அடுத்தது 1 3 3
8/3/24 சூப்பர். இந்த 8க்கு இந்த 8க்கு கேன்சல். அடாடா 2 10 பேருக்குன்னா 20. அடா அடா அடா, நீங்கள் ஈஸியாக கணக்கெலாம் வந்து நீங்கள் நத்துறீங்க. கஸ்டமாக இருக்கு மட்டும் எங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்கள் தான் எக்ஸாம் எழுத போகிறீங்க, கரெக்டா? உங்களுக்கு சொல்கிற வழி சரிங்களா, திட்டக்கூடாது. ஓகே ஓகே, அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது எங்கள் இந்த குரூப் ஒரு க்வெஸ்சன் விட்டு வந்தால அதை பார்த்துக்கலாம், இதுக்கப்புறம் வேலை இருக்கும் சரிங்களா. ஆமாம், என்னென்னா 144th க்வெஸ்சன் பாருங்கள். 14 அச்சுக்கோப்பவர்கள் 5 மணி நேரத்தில் ஒரு புத்தகத்தில் 70 பக்கங்களை முடிப்பார். 10 மணி நேரத்தில் 100 பக்கங்களை முடிக்க எத்தனை அச்சுக்கோப்பவர்கள் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இது எப்படி போடலாம் அப்படின்னு பார்ப்போம் சரிங்களா. இப்போ நல்லா கவனிங்க, இந்த க்வெஸ்சனு ரொம்ப ஈஸி. என்ன சொல்கிறாங்கன்னா 14 அச்சுக்கோப்பவர்கள், இதை நான் உங்களுக்கு புரியத்துக்காக சொல்கிறேன். 14 கொத்தனார் 5 மணி நேரம் வேலை செஞ்சு 70 செங்கலை கட்டி முடிப்பாங்க. அதே மாதிரி 10 மணி நேரத்துக்கு 100 செங்கலை கட்டுறதுக்கு எத்தனை கொத்தனார்கள் தேவை அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்க. இப்போ புரியுதா க்வெஸ்சனே? அப்போ இந்த 70 இந்த 100ன்றது எதை குறிக்குது? இப்போ செங்கல்னா அது ஒர்க்கு. இப்போ இங்கேயும் பாருங்கள், ஒரு புத்தகத்தில் 70 பக்கங்களை தைக்கிறாங்கன்னு வச்சுங்க. அப்போ அந்த 70 பக்கங்கள் 100 பக்கங்கள்ன்றது எதை குறிக்குது? வேலையை குறிக்குது சாமி. ஆமாம், அப்போ இப்போ எப்படி போடணும் அங்கே பாருங்க, 14 அச்சுக்கோப்பவர்கள் இது ஆட்களை குறிக்குது அப்படியே வச்சுங்க. அதுக்கப்புறம் 5 மணி நேரம் இது நேரத்தை குறிக்கத்தால மேலே வச்சுக்கலாம். 5 மணி நேரத்தில் 70 பக்கங்களை முடிப்பாங்க, அந்த 70 வகுத்துக்கணும், ஏன்னா இது வேலையை குறிக்குது, கரெக்டாக? இப்போ புரியுதா தெளிவாக? ஈக்குவல் டு போட்டுக்கிறேன். அதுக்கடுத்தது வந்து 10 மணி நேரத்தில், 10 மணி நேரம்னு வச்சுக்கிறேன், நேரம் மேலே தான் இருக்கும். 10 மணி நேரத்தில் 100 பக்கங்கள் முறிக்க அந்த 100ன்றதால இப்படி போட்டுக்கிட்டேன் சரிங்களா. அதுக்கப்புறம் எத்தனை அச்சுக்கோப்பவர்கள் தேவைன்றாங்க, அதை நான் எக்ஸ்னு வச்சுக்கிட்டேன். ரைட் ரைட். இப்போ நேற்று நேர்மாறல் எதிர்மாறல் நடத்தணும், குழப்பிக்காமல் இருக்க நீங்கள் என்ன பண்ணுங்கள், கோலத்தை போடுங்கன்னு சொன்னேன். அழகாக இப்படி ஒரு கோலம் போடலாமா? எக்ஸுக்கும் இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இதே மாதிரி நேற்று ஒரு கோலம் போட்டு காமிச்சேன். எதுக்கு இது மாதிரி போடுறேன்னு கேட்டால், எக்ஸுக்குள்ளே வர நம்பர் எல்லாம் வகுத்துக்கணும் ஓகேவா, மீதி இருக்கிற நம்பர்லாம் பெருக்கணும். ஏன்னா உங்களுக்கு சிலர் குழப்பம் வரும், எதை எப்படி போகிறதுன்னு தெரியே அப்படின்னு குழப்பம், அதுக்கு தான் கோலம் போட்டுக்கினே எக்ஸாம் எதுலான்றது தான் நேற்றைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். சப்போஸ் நேற்று வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட் எண்டில் கொடுத்துருப்பேன், அதில் போய் பார்த்துங்க. சரி, இப்போ பாருங்கள், அப்போ என்ன ஆகுது, எக்ஸுக்குள்ளே இதாக இருக்குது, 10 70 இருக்குது. அப்போ அதை வகுத்துக்கணும், இந்த நான் 14 × 5 இன்ட்டு 100 பெருக்கணும், அவ்வளோதான் எங்கள் ஸ்டெப்பு. அப்போ அது பாருங்கள், 14 × 5 × 100 கரெக்டாக ஓல் டிவைட் பை எதெல்லாம் வகுக்கணும், எக்ஸுக்குள்ளே இருக்குது, இதெல்லாம் எக்ஸுக்குள்ளே இருக்குது. அப்போ 10 × 70 சரிங்களா, 70 × 10 எப்படி ஒன்றாலும் போடுங்க, முடிஞ்சிச்சுப்பா. இந்த 0 0 கேன்சல் சாமி, அதுக்கப்புறம் இந்த 0 இந்த 0 கேன்சல் சாமி. 1 7 2 7 14 வேறு என்ன இருக்குது, வேறு ஒன்றும் இல்லையா? அப்போ இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 5 இருக்குது, 1 5 5 2 5 10 10 ஆன்சர். வா சூப்பருங்க, அடாடாடா என்னவோ போங்க, இம்புட்டு ஈஸியாக இருக்குது, அதுக்கு தான் இந்த மாதிரி சரிங்களா. ஏன்னா இந்த எக்ஸு இந்த பெருக்கல் இங்கே வகுத்தெல்லாம் ரொம்ப குழப்பமாக இருக்கும். நேற்று வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த கோலம் போட்டுனே போத்திடலாம் சரிங்களா. ரைட், அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது 145th க்வெஸ்சன் நத்தியாச்சு இல்லையா, இப்போ தான் அது 146th வந்துருவோங்க. அய்யோ பெச்சா இருக்குமா, பார்ப்போம் பெருசாக சிந்தோம். என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 180 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயை 15 பெண்கள் 12 நாட்களில் செய்கின்றனர். 512 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாய 32 பெண்கள் செய்யும் எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 8th New Book இருக்குதுங்க, எங்கள் கொடுக்கல, ஆனால் 8th New Book இருக்குது. அதேமாதிரி 2021 TNPSC கேட்டாச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 15 பெண்கள் வந்து 12 நாளில் 180 மீட்டர் நீளமுள்ள பாய், நம்ம படுக்கிறோமே அந்த பாய் வந்து நெய்கிறாங்களாம். அப்போ அந்த 180 மீட்டர்ன்றது எதை குறிக்குதுன்னு கேட்டிங்கன்னா வேலையை குறிக்குது, கரெக்டா? அப்போ முதல்ல என்ன பண்ணலாம், 15 பெண்கள் ஓகே, அதுக்கப்புறம் எத்தனை மணி நேரம் வேலை செய்கிறாங்க, 12 நாளா? ஆமாம் 12 நாள். ஸோ நேரம் கொடுக்கல, 12 நாள்னு கொடுத்துக்கிறாங்க சரிங்களா. 12 நாளில் 180 மீட்டர் நீளமுள்ள பாயை டமால் டிமில் நெய்கிறாங்கோ சரிங்களா. ரைட், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 512 மீட்டர் அப்படின்றது வேலையை குறிக்குது, அதனால் கீழே வச்சுக்கிட்டேன் 512.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா 32 பெண்கள் ஆட்களை குறிக்குது. எத்தனை நாளில் முடிக்கிறாங்கன்னு கேட்குறாங்க, எக்ஸ்னு போட்டுட்டு. புரியுதுங்களா? போட்டதே ரைட், அவ்வளோதான். இப்போ நேற்று மாதிரியே கோலம் போடலாம், வாங்க சாமி இப்படியே இங்கே கோலம் போட்டுங்க. தெரியுங்களா, இப்படி ஒரு கோலம் போட்டுங்க. அடுத்தது இப்படி ஒரு கோலத்தை போட்டுங்க, சரிங்களா? ரைட். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் குள்ளன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் குள்ளன்னா இது எக்ஸு, இந்த 32, இந்த 180, இதெல்லாம் வகுத்துக்கணும். இந்த 15, இந்த 12, இந்த 512 ஆப்போசிட்டில் இருக்குது. எக்ஸுக்குள்ளே இல்லாத நம்பர்லாம் பெருக்கணும், கரெக்டாக? சூப்பர். அப்போது என்ன பண்ணலாம், 15 சரி, அதுக்கப்புறம் 12 ஓகே, 512 சரிங்களா, 512 இப்படி வச்சுக்கிறேன், 512 ஓல் டிவைடட் பை எக்ஸுக்குள்ளே இருக்கிற நம்பர்லாம் வகுத்துணும்பா. அப்போ 32 ஓகே, 180 வகுத்துங்க, அவ்வளோதான் சாமி. சுருகணும், ஆன்சர் சுருகலாமா? ரைட்டு, நம்ம சிம்பிளாக சுருகுவோம், அதுக்கப்புறம் ஹார்டாக சுருகி பார்ப்போம். முதல்ல எப்படி இதிலேருந்து ஆரம்பிக்கலாம்னு தெரிய, எந்த வாய்ப்பாடுனே தெரிய மாட்டேங்குது. ஓகே, மூணு எப்படி எடுத்துக்கலாம். அப்போ 5, 3, 5, 6, 3, 18, 60 வரும், சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 3, 3, 3, 6, இது 4, 12 அப்படின்னு வந்துடும். சூப்பர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 5வாய்ப்பாடு இருக்குது, இந்த 5 அடிச்சிடலாம், 5, 5. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4, 5, 20 அப்படின்னு வரும். ஆடாடா, இந்த 4க்கும் இந்த 4க்கும் கேன்சல். அப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது 512 வகுத்தல் 32, இதானே இருக்குது 512 வகுத்தல் 32. 512 வகுங்கன்னா நான் எத்தனையோ முறை பாதி பாதியாக மாற்றினே போங்கன்னு சொன்னேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், 512 பாதி என்ன வரும், 256, 256 பாதி 128, 128 பாதி 64, இதே மாதிரி பாதி பாதியாக மாற்றின்னு போனீங்கன்னா 16 முறைன்னு வரும். இங்கே இடம் இல்லாத காரணத்தினால் உங்ககிட்டயே சொல்லிடுறேன், நான் வந்து பெருசெல்லாம் சொல்ல, நீங்களே போட்டுவாங்க, சரிங்களா? 512 பாதி 256 வரும். அப்போ 32 பாதி வந்து 1800, அந்த மாதிரி மனசுலே பாதி பாதியாக மாற்றிடுவாங்க. ஒரு கட்டத்தில் கீழே 1 வந்துடும், மேலே வந்து 1600, சரிங்களா? ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம், டெஸ்ட் பண்ணி பார்த்துங்க, சரிங்களா? ரைட், அடுத்த கொஸ்டின்பா. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இதான் இன்ட்ரோவில் பார்த்துட்டேன், ஒரு சிமெண்ட் தொழிற்சாலையானது 36 இயந்திரங்கள் உதவியுடன் 12 நாளில் 7000 சிமெண்ட் பைகள் தயாரிக்கிறது. 24 இயந்திரங்கள் பயன்படுத்தி 18 நாளில் எத்தனை சிமெண்ட் பைகள் தயாரிக்கலாம் அப்படின்னு 8th நியூ புக்கில் கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் இது கேட்கல, மேபி ஃப்யூச்சரில் வரக்கூடிய எக்ஸாமில் கேட்கலாம். சரிங்க, இங்கே பாருங்கள், ஒரு தொழிற்சாலையை பற்றி பேசுகிறாங்க, ஆனால் இந்த 36 இயந்திரங்கள்ன்றது எதை குறிக்குது, வேலையா ஆட்களா அப்படின்னு கேட்டால், இப்போ இந்த கொஸ்டினை அப்படியே உங்களுக்கு பாருங்களா டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறேன். 36 கொத்தனார்கள் 12 நாளில் 7000 கல்லை கட்டுறாங்க அப்படின்னு சொல்லலாம், கரெக்டாக? அப்போது இந்த 36 இயந்திரங்கள்ன்றது வேலை செய்யக்கூடியது, கரெக்டாக? வேலை செய்யக்கூடியது, வேலை கிடையாது. இப்போ நீங்கள் மனுஷன் எடுத்துக்கிட்டால், நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா இப்போ படிக்கிறீங்கன்னா நீங்கள் தான் படிக்கிறீங்க, அப்போ நீங்கள் வேலை செய்கிறீங்க. அந்த மாதிரி தான் இந்த இயந்திரன்றது எதை குறிக்குதுன்னா ஆட்களை குறிக்குது, கரெக்டாக? ஏன்னா இவங்க வேலை செய்பவர்கள், இது வேலை. 7000 சிமெண்ட்டுன்றது, சிமெண்ட் பைகள்ன்றது வேலையை குறிக்குது, ரைட்? ரைட். அப்போது 36 சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், எத்தனை நாள்பா, 12 நாளில் 7000 பைகள் வந்து தயாரிக்குது சிமெண்ட் பை, ஓகேங்களா? ஈக்குவல் டு, அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா 24 இயந்திரங்கள் ஓகே 18 நாளில் எவ்வளோ பையை தயாரிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை எக்ஸ்னு போட்டுக்கிட்டேன். இப்போ நல்லா கவனிங்க, நமக்கு எக்ஸ்னாவே கோலம் போட்டு ஆரம்பிச்சிடணும், சரிங்களா? கீழே மேலே இருந்தால் அதுக்கப்புறம் இப்படி ஒரு கோலத்தை போட்டுங்க, இங்கே இடம் இல்லையா, இருங்க, இப்படி வரேன் உங்களுக்கு புரியறதுக்காக, ஒரு கோலம் இப்படி போட்டு இப்படி போட்டுறேன். இப்போ பாருங்கள், அழகாக ஒரு கோலம் போட்டேன்னா, இப்போ எக்ஸுக்குள்ளே இருக்கிற நம்பரை வகுத்துக்கணும், எக்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற நம்பரை பெருக்கணும். அப்போது 24 × 18 × 7000, கரெக்டாக? இதை மே அப்படியே பெருக்கிக்கிட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 36 × 12 வகுத்துக்கணும், 36 × 12 வகுத்துக்கணும், முடிஞ்சிடுச்சுங்க, சிம்பிளான ஸ்டெப், சரிங்களா? சரி, இப்போ இதை அடித்தா ஆன்சரு, ஆல்ரெடி அடித்தாச்சு, இருந்தாலும் அடிச்சிடுவோம், என்ன இருக்குது? அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளாக அடிச்சிடுவோம் பார்க்கறதுக்கு, 1, 12, 12, 12, 24 அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் 2ல பாதி 1 வரும், 36ல பாதி 18 வந்துடும். இந்த 18 கேன்சல் பாடுறா, ரொம்ப ஈஸிங்க, 7000 தான் ஆன்சர். அப்போ அதே பைய தான் தரையுது, அடடடா பரவாயில்லையா, பாருங்கள். ஸோ இதில் 12 நாளில் 36 இயந்திரங்கள் 7000 பை தரையுது, அதே 24 இயந்திரங்கள் 18 நாள்லையும் அதே 7000 பை தான் தரையுது, சூப்பர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினும் முடிச்சுட்டு கட்சி கொஸ்டின் வருவது, பாருங்கள், இது இன்னத்துக்கு தான் கேட்குறாங்கன்னு தெரில, இது ஒரு கொஸ்டின்னா அங்கே பாருங்களேன்,
2021 குரூப் 1ல 2029ஆம் மாசம் நடந்த எக்ஸாமில், 2022 ஒன்றாம் மாசம் நடந்த எக்ஸாமில், 2022 குரூப் 2 எக்ஸாமில் 8th நியூ புக் பேக்கில் இருக்குது. அடேடேடையாப்பா, என்னத்துக்கு அந்த கொஸ்டின் இப்படி பூச்சிங்கிறீங்க அப்படின்னே தெரியலப்பா எனக்கு. அஞ்சு நபர்கள் அஞ்சு வேலையே அஞ்சு நாளில் செஞ்சு முடிப்பாங்க, எனில் 50 நபர்கள் 50 வேலையே டேஷ் நாட்களில் செய்து முடிப்பார்கள். எம்பிட்டு கஷ்டம்டா எப்பா சாமி. அஞ்சு நபர்கள் ஆட்களை குறிக்குது, அஞ்சு வேலையை வேலைன்னா டைரெக்டாக அதுவும் குத்துக்கிறாங்க. யோசிக்கூட வேணாம் இது வேலையாக இருக்குமா என்னவா இருக்குன்னு. சரிங்களா, அஞ்சு நாளில் முடிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க ஈக்குவல்ட்டு. அதுக்கப்புறம் 50 நபர்கள் 50 வேலையை எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த 50-50 கேன்சலு, இந்த 5-5 கேன்சல், மீதி இருக்குது 5. அப்போ எக்ஸ்ட்ரோட வேலி 5 நாள். ஆடாடாடா, இதுக்கு முன்னாடியே 9 சிலந்தைகள் 9 வேலையை 9 நாளில் பின்னும், ஒரு சிலந்த ஒரு வேலையை எத்தனை நாளில் பின்னுன்னு கேட்டிருந்தாங்க. அது அப்படி தான் ரொம்ப நாள் பூச்சிங்க வந்தாங்க. இப்போ இந்த கொஸ்டினுக்கு வந்துக்கிறாங்க. சரி பார்ப்போம், அடுத்தது பாருங்கள். ஃபைனல் கொஸ்டின் வந்தாச்சுப்பா. 6 சரக்கு வண்டிகள் 5 நாளில் 135 டன் சரக்குகளை இடம் பெயர்கின்றன, எனில் 180 டன் சரக்குகளை 4 நாட்களில் இடம் பெயர்க்க எத்தனை சரக்கு வண்டிகள் கூடுதலாக தேவை? ரொம்ப இம்பார்ட்டன்ங்க, மேபி இதை கூட கேட்பாங்க, ஏன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான குவஷ்சன், கடைசியாக கேட்கறது கூடுதல். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்ககிட்ட ஒரு 6 ராலிக்குதுங்க, 6 ராலி வந்து 5 நாளில் 135 டன் சரக்கு நீங்கள் எத்துமே எங்கேயோ இடத்த சேர்த்துறீங்க அப்படின்னு வச்சுங்க. இப்போ 180 டன் சரக்கு வந்து நீங்கள் எத்துமோனோ 4 நாளில் அப்படின்னா, இன்னும் எத்தனை லாரி வந்து எக்ஸ்ட்ரா தேவை? எக்ஸ்ட்ரா இது பாருங்கள், கூடுதல்னும் போது எக்ஸ்ட்ரா. அப்போ ஆல்ரெடி உங்ககிட்ட 6 வண்டி இருக்குது, இப்போ இன்னும் எத்தனை வண்டி தேவைன்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் நார்மலாக போட்டுருங்க, நார்மலாக போட்ட ஆன்சர் கிடைக்கல, ஆன்சர் கிடைக்கிறதுல 6 கழிச்சுங்க, ஏன்னா அவங்க கூடுதல் இன்னும் எத்தனை வேணும்னு தான் கேட்குறாங்க. நான் போடுறேன் பாருங்கள். இப்போ இதில் வந்து 6 சரக்கு வண்டின்றத வேலை செய்யுது, அப்போ அது ஆட்களை குறிக்கும். 5 நாளும் டைரெக்டாக கொடுத்துட்றாங்க பாருங்கள். 6 சரக்கு வண்டிகள் 5 நாளில் எத்தனை இது பண்ணுது டன்னுன்னு பார்த்தீங்கன்னா 135 டன்னு. சரிங்களா, 135 டன்னு வந்து எடுத்துமோது அப்படின்னா, அடுத்தது வந்து 180 டன்னு, 180 டன்னு 4 நாளில் எத்தனை வண்டி தேவைன்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், நம்ம அப்படியே படத்தை போட்டுருவோம், கோலத்தை போட்டுருவோம். இது பாருங்கள் அழகாக, இப்போ ஆப்போசிட் ஆப்போசிட் தெருவில் கோலம் மாற மாதிரி போட்டுவிட்ருங்க. எக்ஸுக்குள்ளே இருக்கிற நம்பரெல்லாம் வகுத்துங்க, மீதி இருக்கிற நம்பரெல்லாம் பெருக்குங்க. அப்போ 6 × 5 × 180 வந்துடும் கரெக்டாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 135 × எத்தனை இருக்குது எக்ஸுக்கு பக்கத்தில், 4ப்பா, முடிஞ்சிடுச்சு. இதை அடித்து கொடுத்தா ஆன்சர் பாரு, அடிக்கலாமா? அடிச்சிருங்க சாமி, டக்கு டக்கு டக்குன்னு அடிக்கணும். சரிங்களா, சரி இப்போ எதெல்லாம் ஆரம்பிக்கலாம். அஞ்சா வாய்ப்பாடு இருக்குது, அஞ்சா வாய்ப்பாடு இருக்கும்போது முதல்ல அது அடிப்போம். ஓரஞ்சஞ்சு, சரி ஓரஞ்சஞ்சு 2 × 10, ஆமாம் 2 × 10, மீதி எம்பிட்டு இருக்குதே 3 இருக்குது, பக்கத்தில் போனால் 35, 7 × 35 கரெக்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் அடிக்கலாமே, 1 × 3 × 2 × 3 6, 9 × 3 27, அடாடாடா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 9 இருக்குது, 1 × 9 9 × 9 18, அடா அடா அடாடா சூப்பர்ப்பா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 1, 4, 2, 8, 3, 12, 16, 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
நாள் உடனே பத்து நாள் இருக்குதா அப்படின்னு நம்ம போய் பார்த்தா இல்லையே கடவுளே, மேபி ஒரு வாட்டி கொஸ்டின்ல பத்து நாள்னு கொடுத்துருவாங்க சரிங்களா, அதுக்கு ஆன்சர் கிடையாது. ஏன்னா கூடுதலாக எவ்வளோ வேணும்னு கேட்டாங்க. ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஆறு வண்டிக்குதுப்பா, இப்போ மொத்தம் அதாவது நாலு நாளில் 180 டன் எத்து மொத்தத்துக்கு 10 வண்டி தேவை, நம்மக்கிட்ட ஆறு வண்டிக்குது, இன்னும் அப்போ எத்தனை வண்டி தேவை, நாலு வண்டி. ஆன்சர் வாவ், இது மாதிரி ட்விஸ்ட்லாம் வைப்பாங்க. பட் இது கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருந்தால் போதும், ஈஸியாக போட்டுடலாம். செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். டைம் அண்ட் ஒர்க்கில் 49 கணக்குகள் நடத்தி முடித்தாச்சு, அது ஏன் 50 வச்சுருக்கலாம் பட் கிடைக்கல. டெஸ்ட்டில் நமக்கு வீக்கெண்டில் டெஸ்ட் வரல, அதில் சேர்த்துங்க. நாளைக்கே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ரேஷியோ டாபிக் ஸ்டார்ட் பண்ணுறோம், அதையும் முடிச்சுட்டு அழகாக நாத்திக்காமல் ஃபுல் டெஸ்ட் வச்சுக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.